இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எடுக்கிற விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருள் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு சில பொருளாக ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் காலியான மாதிரி இருந்தது. அதனால் உப்பு, டீ தூள், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இதெல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணி அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இந்த உப்பு, மஞ்சள் தூள், கடுகு இது எதுவும் வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அரிசியும் ஸோ இது எல்லாமே குறையாமல் இருக்கிறது நம்மளுடைய சாப்பாட்டுக்கோ சரி, குடும்ப வளர்ச்சிக்கோ சரி, எல்லாமே நல்லது. அதனால் இது மட்டும் குறையாமல் எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா, நான் வந்து உளுந்து கஞ்சி தான் தம்பிக்காக பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஹோம்லி பிரின்சஸ் சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் முதல்ல பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து தம்பிக்கு எத்தனை வயசு ஆகுதுக்கா, நல்லா தம்பி நல்லா பேசுகிறான், சுற்றி போடுங்க இதெல்லாம் சொல்கிறீங்க. சுற்றி போடுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு கண்ணுலாம் வைக்கல. அதனால் இருந்தாலும் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து சுற்றி போடுவாங்க, அம்மா சுற்றி போடுவாங்க. தம்பிக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 3.5 ஆகுது. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் அப்புறம் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி உளுந்து கஞ்சி அன்றைக்கி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அஷத் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பீசின் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அவருக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆனதுனால, ஸோ அவருக்கு பூஸ்ட்லாம் அன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சிஸ்டம்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஃபிசிக்கலாக எந்த ஒர்க்கும் இல்லை, பாடியும் வேறு ஹீட் ஆகிறதுனால முதுகுலாம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக கொப்பளை மாதிரி வருது. அதனால் ஒரு பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, பாலில் வந்து லைட்டாக நான் தேன் கலந்து வச்சுருக்கேன். அதில் பொடிச்சு வச்சுருக்க நட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, பாதாம் இது ரெண்டுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பாதாம் பீசின் நம்ம என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி நைட்டே நான் ஊற வச்சுருவேன். அப்படின்லாம் காலையில் ஊற வச்சுட்டா நைட் நம்ம சாயந்தரம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். இது மாதிரி பண்ணுறதுனால உடம்பு வந்து ஹீட் வந்து குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், மண்டை ஹீட் ஆகாது. ஹீட் ஆனாலே முடி கொட்டும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது பாடி ஹீட் ஆனாலே. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ நல்லாவே சாப்பிட்டாரு. சர்க்கரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, சர்க்கரை போட வேணாம். ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இது பாலோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது ரெகுலராக குடிப்பாரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரெகுலராக அவர் வந்து பூஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. பட் உடம்பு ஹீட் ஆனதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஹர்ஷத் குட்டிக்கும். எப்பயுமே பாலாக கொடுக்காமல் இந்த மாதிரி ராகி கூழ், கோதுமை கூழ், அப்புறம் உளுந்து கஞ்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு உடம்புல நல்ல சக்தி இருக்கும். அதனால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நான் வந்து தோசை தான் ஊற்றியிருந்தேன். தோசை, அப்புறம் வந்து சிக்கன் 65 பொரிச்சிருந்த மதியம் அது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி டின்னர் முடிச்சிட வேண்டியது தான். அஷித் அப்பாவுக்கு முதல்ல தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்னாக்கா அவர் வந்து
வேலை செய்யணும். ஸோ அதனால் அவர் வேலையோட சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா அவர் மன்னு அவர் உள்ளே போய் உட்காந்துக்குவார், சந்திரமுகி ரூம் மாதிரி கதவை சாத்திப்பார். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரூமுக்குள்ளே நம்மளும் போக விட மாட்டார், அவரும் வெளியேந்து வரவே மாட்டார். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா அவர் மன்னு அவர் வேலையை பார்ப்பார். நான் தம்பி கூட விளையாடிட்டு இருப்பேன், இல்லைனா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அம்மா அம்மா வீட்டுக்கு போவேன் தம்பியை கூட்டிகிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் விளையாடிட்டு தான் இருந்தோம், அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ஏதோ நான் செட்டிங் மாற்றி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் ஏதோ நோண்டிகிட்டே இருந்தேன் செட்டிங்கில், அப்போ தெரியாமல் எதையோ மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டுது, எனக்கு நல்லாவே தெரியுது. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே என்னால் படிக்க முடியுது. ஆனால் கமெண்ட்டில் தான் உங்களுக்கு தெரிய மாட்டுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அதுக்கப்புறம் தான் நான் செட்டிங்கே போய் பார்த்தேன். ஸோ ஏதோ மாற்றி வச்சுருக்கேன் போல் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். நீங்கள் எப்பயும் போல் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் வந்து சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கயிறு வேணுமா எடுத்துக்கு, தோசை எடுக்கலாமா? பாருங்க மக்களே, இவன் வந்து அடங்கவே மாட்டான், இவன் வந்து அடங்க மாட்டான். இட்டு போயிடுங்க, இட்டு போறியா? அடங்க மாட்ட போறியா? சாப்பிடவே மாட்டான் என்னன்னு கேளுங்க. ஐயோ தோசை தீயுது, தமிழருங்க சிரிக்காதா? நல்லா இருக்கா தோசை? காஞ்சி போலடா, வெந்துச்சான்னு கேக்கணும். காஞ்சி போயிச்சான்னு கேப்பாங்க, தோசை யாராவது காஞ்சி போயிச்சான்னு கேப்பாங்களா? இங்க உட்காந்துக்கு, நீ கை வலிக்குது, இங்க உட்காந்துக்குப்பா, உட்காந்துக்கு, நீ உட்கார. ஆமாடா ஓடிடு பாத்து போ. அஷத் அப்பா சாப்பிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நானும் தம்பி வந்து விளையாடிக்கிட்டே அவனுக்கு சாப்பாடு ஊட்டுற வேலைதான் எனக்கு இருக்கு. அப்புறம் கரண்ட் வேற நின்று போயிடுச்சு. இது வந்து பவர் லைட்னு சொல்லுவாங்களே, கரண்ட் ஆஃப் ஆனால் உடனே லைட் எரியும்ல, அந்த மாதிரி லைட்ல தான் நாங்கள் அந்த வெளிச்சத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். கரண்ட் வருது, அப்புறம் ஆஃப் ஆச்சு, வந்தது, ஆஃப் ஆச்சு, இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால லைட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா மேல கை வைக்க கூடாதுன்னா
சரியா அண்ணா ஆட்டு வச்சிடுடா உன் வயித்துல சாப்பாடு போய் அங்கவே தங்கறதா ஆமா போடு குடிலாம் இல்ல அது பசிக்குல்ல நீ கை வச்சிடுடா ஐயோ அசுத்த அந்த தரையில கை வச்சிட்டாங்க எனக்கு சாப்பாடே வேணாம் சொல்றாங்கடி கை வைக்காதீங்கண்ணா சரி ஆ வந்து இரு இது வாங்கி தரேன் ஒரு பாதம் குடிக்கணுமா அப்படிதான் அப்படிதான் அப்படியே தட்டிக்கிட்ட வாங்க சுவையின் எல்லாம் தட்டி